தமிழக ஆளுநர் மேலும் பதவியில் நீடித்தால் இந்திய அரசியல் சாசனம் ஒரு கேள்விக்குறியாகிவிடும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கார்த்திக் சிதம்பரம், தமிழக ஆளுநர் இந்தியாவின் அரசியல் சாசனத்தை மீறி மாநிலங்கள் உரிமைக்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கும் விரோதமாக தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சட்டசபையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அமைச்சர்கள் ஒப்புதல் அளித்த உரையை படிக்க வேண்டும் என்பதுதான் மரபு எனவும், இதற்கிடையே ஆளுநரின் தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்கு இடம் கிடையாது எனவும் கூறிய அவர், சட்டசபை மரபை மீறி வெளியேறிய தமிழக ஆளுநரை ஜனாதிபதி உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தமிழக ஆளுநரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும். அரசியல் சாசனத்துக்கு விரோதமாக, மாநில கூட்டாட்சிக்கு விரோதமாக, மாநில உரிமைகளுக்கு விரோதமாக செயல்படுகின்ற, ஒரு முறையும் அரசியல் சாசனத்துக்கு மீறி செயல்படுகின்ற இந்த தமிழ்நாட்டு ஆளுநரை உடனடியாக இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்கள் பதவி நீக்கம் செய்ய வேண்டும். ஒரு ஆளுநர் என்பவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம், மந்திரி சபை, முதலமைச்சர் ஆகியவர்கள் ஒப்புதல் அளித்த உரையைத்தான் படிக்க வேண்டும். அதுதான் அரசியல் மரபு. அதை மீறிய இந்த ஆளுநரை உடனடியாக ஒரு நாள் ஒரு நிமிடம் கூட அவர் நீடித்திருக்கக்கூடாது இந்த பதவியில். இந்த பதவிக்கும் அழகல்ல, இந்தியாவுடைய அரசியல் சாசனத்துக்கே ஒரு கேள்விக்குறியாகிவிடும் இவர் பதவியில் நீடித்தார் என்றால். அதனால் அவரை உடனடியாக பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர்களை நான் பணி ஒடுக்கட்டு.